ராமேஸ்வரம் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் பாய்மரக் கப்பல் மற்றும் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் இருந்த மிதவை கடந்து சென்றன. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு 10க்கும் மேற்பட்ட நாகையைச் சேர்ந்த ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் கடலூர் பகுதிகளிலிருந்து மங்களூர் செல்ல பாய்மரக் கப்பல் மற்றும் பாம்பன் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்ட மிதவை கப்பல்கள் பாம்பன் வடக்கு கடல் பகுதியான பாக்சலசந்தி கடலில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாம்பன் தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு நாகையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகள் கொச்சியை நோக்கி கடந்து சென்றது. இதனைத் தொடர்ந்து கடலூரிலிருந்து பாய்மரக் கப்பல் ஒன்று மங்களூர் நோக்கி சென்றது. அதேபோல் பாம்பன் தூக்குப்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மிதவை கப்பல் கேரள மாநிலம் விழுஞ்சியம் நோக்கி சென்றது. பாம்பன் சாலை பாலத்தில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் கடந்து சென்ற கப்பல்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் செல்போன்களில் செல்பி மற்றும் வீடியோ எடுத்தனா்.